நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூலிகை பூஸ்ட் வந்து பார்த்தோம்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூலிகை பூஸ்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இது பர்சனலா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ட்ரிங்க் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதுல இருக்க ஒவ்வொரு மூலிகையுமே பார்த்து பார்த்து என்னோட டேஸ்ட்டுக்கு சொந்த மாதிரி நானே டிசைன் பண்ணது. இதில் வந்து என்ன மூலிகையெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சேர்த்துருக்கேன், அது கூட ஆவாரம் பூ, கடுக்காய், செம்பருத்தி, முருங்கை இலை, துளசி, நாவல் கொட்டை, சுக்கு, கிராம்பு, கொத்தமல்லி, ரோஜா, நெல்லிக்காய், நெரிஞ்சல் முள், கொய்யா இலை, நன்னாரி, வெற்றிலை, துத்து இலை, வல்லாரை, சீரகம், சங்குப்பூ, ஆளுவேரா, அதாவது கற்றாழைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது, கொல்லிமலை மிளகு, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு, இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட மூலிகைகளை போட்டு இதை நான் செஞ்சுருக்கேங்க. இந்த மூலிகைகள்னால என்ன யூசஸ் என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணி கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்க ரத்தம் சுத்தமா இருந்தாலே போதுமானது, நமக்கு வர பல வியாதிகளை வந்து அதுவே குணப்படுத்திடும். எத்தனை பேத்துக்கு தெரியும் தெரியல, உங்க ரத்தம் சுத்தமா இருந்தால் உங்களை ஒரு கொசு கூட கடிக்காது. நீங்க நிறைய கொசு உள்ள பகுதிகளில் இருந்தீங்கன்னா கூட. அடுத்தது இது வந்து பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஸ்டெமினாவை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல எனர்ஜியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும், அத்லெட்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கெட்ட கொழுப்பை கரைச்சி இதயத்தை பலப்படுத்தி மூளையை சுறுசுறுப்பாக்கும். அதே மாதிரி மலச்சிக்கல், அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல நிவாரணியா இருக்கும். இது வந்து நல்ல ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது தோல் சுருக்கத்தை நீக்கிற அளவுக்கு இதுக்கு வல்லமை இருக்கு. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியும், நான் தான் அதுக்கான லைவ் எக்ஸாம்பிள். என்னோட ஏஜ் வந்து 30, பார்த்தா அப்படி தெரியாது, ஒரு 5 வயசு கம்மியாக தான் தெரியும். இதை வந்து நான் தொடர்ந்து ஒரு 5 வருஷமா குடிச்சிட்டு வரேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். நார்மலாக ஹீமோக்ளோபின் லெவல் அப்படிங்கிறது 13க்கு மேலே இருக்கணும். இப்போ இருக்க பல பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ஹீமோக்ளோபின் லெவல் 8க்கும் கம்மியாக இருக்கு. நம்மக்கிட்ட வந்து ஒரு அம்மா வந்து மூலிகை பூஸ்ட் வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க, அவங்க குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் லெவல் 7க்கு கம்மியாக இருந்திருக்கு. இதை வந்து இந்த பூஸ்ட்டை காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் அப்படின்னு சொல்லிட்டு 1 மாதத்துக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. 1 மாதம் கழிச்சு போய் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஹீமோக்ளோபின் லெவல் 10க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ரிசல்ட் காப்பியை எனக்கு அனுப்பிச்சாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க அனுப்பிச்ச அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே என்னோடய வெப்சைட்டில் போட்டிருக்கேன் ரிவ்யூவில். நீங்கள் போய் எங்கள் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ அப்படியே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து இந்த மூலிகை பூஸ்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 100 ml பாலில் 1 ஸ்பூன் பூஸ்ட்டை போட்டு கலக்கி கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் நாட்டு சர்க்கரையோ பனக்கற்கண்டோ பனங்கருப்பட்டியோ எது வேணுமாலும் இனிப்புக்கு சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரை மட்டும் சேர்த்துடக்கூடாது, ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமானது. இதை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மூலிகை பூஸ்ட். இது வந்து கலர் இப்படி தான் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பீட்ரூட்டோட ஒரிஜினல் கலர், எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ அடிட்டிவ்ஸோ எதுவுமே போட கிடையாது.